சார், இப்போ சிலை கிடந்த வழக்கில் திடீர் தமிழக அரசு வந்து சிபிஐ விசாரணை கொண்டிருக்கீங்க. அதாவது நல்லா தெரியும், முன் மாணிக்க வேண்டும்ன்றது ஒரு சிறந்த அதிகாரி, நேர்மையான அதிகாரி. இவங்கெல்லாம் மாத்திர தேவாரம் அவரு ஐடி அருள்லாம் நம்ம சொல்கிற மாதிரி ஒரு சிறந்த அதிகாரி அவர். நேர் அவர் இது வரைக்கும் அவருடைய எந்த அவர் எஸ்பியாக இருந்தபடியிலேருந்து எனக்கு தெரியும், நேர்மையாக நடுநிலையாக செயல்படக்கூடியவர். அவர் வந்து இந்த சிலை கடத்தல் தடுப்பு பிரிவில் அவர் வந்ததுக்கப்புறம் தமிழ்நாட்டில் கடந்த 50 ஆண்டுகளாக காணாமல் போன சிலைகள் அதையெல்லாம் தேடி உலகமெங்கும் எங்கெல்லாம் இருக்கோ அதை யார் கடத்தியதோ அதெல்லாம் கண்டுபிடித்து பல சிலைகளை மீண்டு கொண்டிருக்காரு. உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த சிலை கடத்தல் தடுப்பு பிரிவை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி காலத்தில் கும்பகோணம் பக்கத்தில் உள்ள ஒரு கோயிலில், அந்த ஊர் பேர் இருக்கிற நாமம் இல்லை, அங்கே உள்ள நடராஜர் சிலை காணாமல் போனப்போ தான் முதல் முதலாக புரட்சித் தலைவர் அவர்கள் தான் அந்த சிலை தடுப்பு சிலை கடத்தல் தடுப்பு பிரிவை உருவாக்குறார். அப்போ அந்த வந்து அதை பற்றி அந்த நடராஜர் சிலை கடத்தப்பட்டது எல்லாத்துக்கும் அதை கண்டுபிடிச்சாங்க. அப்போ அதை உருவாக்குறாரு இந்த சிலை கடத்தல் தடுப்பு பிரிவை. அதுக்கப்புறம் அந்த பிரிவில் பல அதிகாரிகள் இருந்தாங்க, பல இதை தேடினாங்க. இப்போ ஆனால் இவர் பொன்மாணிக்கவே வந்ததுக்கப்புறம் சிறப்பாக அவர் செயல்படுற காரணத்தினால்தான் நீதிமன்றத்தில் அவருக்கு நீதிமன்றத்தோட ப்ரொடெக்ஷனோட தான் அவர் இன்னும் தொடர்ந்தார் அந்த பதவியில். ஏன்னா அந்த அரசாங்கம் பல முறை அவரை மாற்றம் பார்த்துச்சு. முதல்வரே அவரை பற்றி அவர் எங்களுக்கு அரசாங்கத்துக்கு எதையும் சொல்கிறது இல்லை அப்படின்லாம் வந்து அறிக்கையெல்லாம் முதல்வர் சார்பாரெலாம் கோர்ட்டில் தாக்கல் பண்ணுற மாதிரிலாம் எனக்கு ஞாபகம் இருக்குது. இதில் உள்நோக்கம் இருக்குன்னு தான் எல்லோரும் கேட்டுருக்காங்க. எதையோ மறைப்பதற்கோ இல்லை யாரையோ காப்பாற்றுவதற்காகவோ இதெல்லாம் வந்து சிபிஐ கையில் கொடுக்கறது தவறு இல்லை. இந்த ஸ்டேஜில் ஒரு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற ஒரு துறைக்கு அந்த அதிகாரியை இருந்து அதை கொடுக்க முடியாத காரணத்தினால சிபிஐட்ட கொடுக்கறதுல தப்பு இல்லை. எப்படி கொடுக்கணும்னா சிபிஐ வந்து இந்த சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு ஐஜி பொன்மாணிக்க வேலுக்கு உதவிகரமாக இருக்கிற மாதிரி சிபிஐட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி அவங்க எல்லாம் வெளிநாடுகள்லாம் விசாரிக்கிற உதவி செய்கிறதுக்கு பயன்படுத்த வேண்டுமே தவிர இவங்க இது வந்து இதில் முடிவெடுத்திருக்கிறதே நிச்சயம் ஏதோ ஒரு தவறை மறைப்பதற்கோ இல்லை யாரையோ பாதுகாப்பதற்கோ இல்லை ஏதோ பயத்திலேயோ அதை செய்கிறாங்கங்கிறது எல்லாருக்கும் வட்ட வச்சோம். நிச்சயம் நீதிமன்றம் இது நல்ல முடிவு எடுக்கும் என்பது எல்லோருக்கும் நம்பிக்கை இருக்குது. குட்கா வழக்கான சிபிஐக்கு வந்து அதே தமிழக அரசு சொல்லி கொடுக்கல. காவலை கட்டுக்க மாட்டுறாங்க. நம்ம ஸ்டெர்லைட் ஆலையில் படுகொலை நடந்துச்சு, அது காவல்துறை தான் அதை சுட்டாங்க. குருவியை சொல்கிற மாதிரி, நாயை சொல்கிற மாதிரி அதில் ஒரு சிபிசிஐடி இன்க்வைரி போட்டிருக்காங்க. தமிழ்நாடு போலீஸே சுட்டதை தமிழ்நாடு போலீஸை வச்சு விசாரிக்கிறது எப்படி காயமாக இருக்கும், அதை வந்து கொடுக்கணும். இப்போ அந்த சமீபத்தில் அந்த நாமக்கல் இங்கெல்லாம் முட்டை அதை வந்து மத்திய ஐடி வந்து சோதனை பண்ணாங்க. அதை தொடர்ந்து அதில் சிபிஐலாம் என்க்வைரி பண்ணணும். அந்த செய்யாதுறையிலலாம் சிபிஐலாம் அதை தலையிட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். இன்னும் உண்மைகள் அதில் யார் பின்னணியில் இருக்காங்க, யாருடைய சம்பந்திகளுக்கு அதில் உள்ள தொடர்பு, சம்பந்திகள் மூலம் யாராருக்கு தொடர்பு இருக்குது, பெரிய அரசியல் சக்தி உள்ளவங்களுக்குலாங்கிறது உண்மை தெரிய வரும். அதை விட்டுட்டு இதில் சொல்கிறது உண்மையாக இந்த அரசாங்கம் தவறான பாதையில் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது வெட்ட வளர்ச்சி. அவங்களுக்கு என்னென்னா 100-110 எம்எல்ஏ வச்சிட்ருக்காங்க. அதே ஒருத்தர் இன்னைக்கு அவர் போஸ் தவறிட்டார். அதி பெரும்பான்மை இல்லாத அந்த அரசாங்கம் இருக்கும் வரை ஒரு அராஜக ஆட்சி நடத்த வேண்டும். அதுக்கப்புறம் நம்ம இருக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இவங்க ரொம்ப தவறான பாதையில் போகிறாங்க. இதை கொண்டோ அச்சப்படுகிறார்கள், எதையோ மறைக்க பார்க்கிறார்கள். இல்லாத ஓரிரு மாதங்களில் இந்த ஆட்சிக்கு ஒரு மக்கள் எதிர்பார்க்கிற மாதிரி முடிவு வரும். அதுக்கப்புறம் மக்கள் ஆட்சி தமிழ்நாட்டில் அம்மாவுடைய ஆட்சியை அடித்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அமைத்து நேர்மையான முறையில் செயல்படுற அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு கொடுத்து அது குறிப்பாக திரு பொன்மாணிக்கவேல் போன்ற அதிகாரிகள் அவங்க வந்து ரிட்டையர் ஆனாலும் அவங்கள திருப்பி இதில் நியமனம் செய்து அவங்க மூலம் இதை கண்டுபிடித்து யாராருக்கெல்லாம் இதுக்கு இந்த காரணம் என்ன, இப்போ இதில் வந்து சிபிஐக்கு மாற்றுவதற்கு முடிவெடுத்ததுக்கு காரணம் என்னங்கிறத கூட நம்ம அதை வந்து உண்மை நிலையை அறிய முடியும். இதெல்லாம் எங்கேயும் தப்பிச்சிட முடியாது யாரும். அதனால் வந்து பேய்கள் அரசாண்டால் பிறந்தென்னும் சாஸ்திரங்கள்ங்கிறது தான் உள்ளது. அதே மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வரும். தரமாக அவர் பேசுகிறதுக்கெல்லாம் விரைவில் முடிவு வரும். அதான் அற்பர்களுக்கு வாழ்வு வந்தால் அர்த்த ராத்தில் கொடை பிடிக்கிற மாதிரி ஏதோ குருட்டு அதிர்ஷ்டத்தில் வந்து உட்கார்ந்துக்கிட்டு இவங்க போடுற ஆட்டங்கள், எதிர்கட்சிகள் எல்லாம் அவையவன் பேசுறது,
மற்ற கட்சி தலைவர்களை ஆசிரியர்களுக்கெல்லாம் 82,000 ரூபாய் சம்பளம் தந்துறாரு. இவருக்கு இவருக்கு சம்பந்தி இவர்களுக்கெல்லாம் இவர் வந்து 74 அரசியலில் இருக்கேங்கிறார. இவர் ரெண்டு இவர் 89 தேர்தல்களில் போய் என்ன இவருடைய சொத்து மதிப்பு. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு 91 இருந்தாரா, 91 அப்புறம் 96 இருந்தப்போ, அப்புறம் திருப்பி 2001 2010 வரைக்கும் ஆளை காணும். திருப்பி 2007 தான் அம்மாவுக்கு பதவி கொடுத்தாங்க. 98 இருந்து எம்பியாக இருந்தார், 99 இருந்து தோற்று போயிட்டார். அதுக்கப்புறம் அவர் மேலே நல்ல அலிகேஷன் வந்து அவருக்கு நாங்கள் அவர் 99 பாராளுமன்ற தேர்தலில் சரியாக ஒரு வேட்பாளராக அவர் தனது பணியை செய்தா அவர் வந்து பதவியிலேருந்து எடுத்தாங்க, எனக்கு தெரியாது. திருப்பி 2007 தான் தப்பிச்சு புழிஞ்சு வந்து நான் பொருளாளரானப்போ கொள்கை பொறுப்பிச்சேனானார். நல்லா லாபம் இருக்குது. அதுக்கப்புறம் 2011 வந்தார், அமைச்சராக இருந்தார். இப்போ அவர் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரானதுக்கப்புறம் அவருக்கு என்ன சொத்து மதிப்பு இருக்குது, அவர் உறவுகளுக்கு சொத்து மதிப்பு என்ன, இப்படிலாம் பார்க்குறப்ப சம்பந்திக்கும் சம்பந்தியோட சம்பந்திக்கும் 4,000 கோடிக்கு தமிழ்நாட்டில் சிங்கிள் டெண்டராக வேர்ல்டு பேங்க் டெண்டர்லாம் கொடுக்கப்பட்ட காரணம் என்ன? எனக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக உறவில் இருக்காங்க, எனக்கு தெரிஞ்சு அவருக்கு ஒரே பையன்தான், அது ஒரே சம்பந்தி தான். எத்தனை சம்பந்தி இருக்காங்கன்னு இப்போ தான் அதுலேயும் பினாமி சம்பந்திலாம் இருக்காங்களா இருக்கு வந்து இவருக்கு என்னமோ இவங்க அப்பா விட்டு சொத்து மாதிரி. இப்போ நம்ம தோட்டத்தில் நீ இந்த வேலை வைப்பாரு, நீ அந்த வேலை வைப்பாருன்னு சொல்கிற மாதிரி அரசாங்க கான்ட்ராக்ட்லாம் இதெல்லாம் வந்து 6 முன்னாடி எங்கள் வெற்றி பெரம்பூர் சட்டமன்ற வெற்றியும் தங்கத்தமிச்சரும் இதை வந்து அப்போயே பொதுவெளிக்கு கொண்டு வந்தாங்க. அன்னையிலேருந்து பதில் சொல்லவர் அப்போ மேடையில் வந்து வெற்றியே அவனவனு பேசினார். இப்போ எதிர்கட்சி தலைவர் பேசுகிறாரு. அவங்களுக்கு எதிர்கட்சி தானே தவிர அவங்கள போய் நம்ம இப்படி அவையவன் பேச வேண்டிய அவசியம் இல்லை. அதையும் அது ஒரு முதல்வர் ஸ்தானத்தில் இருந்துச்சு, அந்த பதவியில் இருக்கிறதுக்குமே ஒரு அதுக்குன்னு ஒரு மாண்பு இருக்குது. அந்த மாண்பெல்லாம் இல்லாமல் என்னமோ ஒரு 4 அரசியல்வாதி மாதிரி அவர் பேசுறது உண்மையிலேயே தமிழ்நாட்டு மக்களுக்கு இது தலைப்பிடிவாங்க. தமிழ்நாட்டில் எத்தனையோ முதல்வர்களை பார்த்துருக்கோம், இப்படி ஒரு முதல்வரும் இருக்கிற ஒரு சூழ்நிலை இன்றைக்கு தமிழ்நாடு பார்த்து கொண்டு இருக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் ஒரு மன கஷ்டமான சூழ்நிலை தான் தமிழ்நாட்டில் இருக்குது. மக்கள் வந்து இந்த ஆட்சிக்கு முடிவுக்கு வரணுங்கிறத கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க. எங்கள் 18 எம்எல்ஏக்கள் அன்றைக்கி போன வருஷம் செப்டம்பர் மாதத்தில் இந்த முதல்வரை மாற்றணும்னு தான் கொடுத்தாங்க மேடம். அன்றைக்கே அன்றைக்கி இருந்த கவர்னர் அதில் ஒழுங்காக செயல்பட்டுருந்தா இந்த ஆட்சி இன்றைக்கும் இந்த முதல்வர் இந்த குரூப் இந்த அலிபாபாவின் 40 திருடர்கள் மாதிரி இருக்கிற இந்த குரூப் வந்து இல்லாமல் போயிருக்கும். இதுதான் உண்மை. ஏதாவது சொன்னோம்னா உடனே கேஸ் போடுவார். இவர் இது மாதிரி பேசுறது அது அன்றைக்கி அவர் வாய்ஸ் தான், அது அதை எடுத்து கேஸ் போட்டாங்கன்னா எதிர்கட்சிகள் சரி முதலமைச்சர் பேச அது அரசு ஆசிரியர்களை பற்றி எல்லாரும் ஒரு ஆசிரியர்கிட்ட தான் படித்து வர்றோம். இவர் படித்தாரானான்னு தெரியல, டிடி தினகரன் சொல்கிறாரு. இவர் ஒரு ஆசிரியர் பார்த்தீங்கன்னா அது அவங்க அறிவு சார்ந்தவங்களுக்கு அறிவு சார்ந்த தொழிலில் உள்ளவங்களுக்கு அதிக சம்பளம் கொடுக்கறது இயற்கை தானே. ஒரு ஆசிரியருக்கு 82,000 அவன் பேசுறது இன்னும் கேட்குறாங்க. என்னமோ இவர் தான் என்னமோ இவங்க அவன் ஊர்லேருந்து என்ன அவங்க ஊர்லேருந்து வெள்ளை வத்த பணத்தை கொண்டாந்து கொடுக்குற மாதிரி சக்கரை வத்த பணத்தை கொண்டாந்து இன்னும் மக்களுக்கு கொடுக்குற மாதிரி ரொம்ப வந்து இவர் வந்து பேசுகிறார். ரொம்ப வீட்டிலேருந்து பணத்தை எடுத்துகிட்டு வந்து நாட்டுக்கு செலவு பண்ணுற மாதிரி சிரிப்பாக இருக்கு அவர் பேசுகிறது. அவர் நடவடிக்கை இந்த அமைச்சர்களுடைய பிஹேவியர் எல்லாம் பார்த்தோம்னா ஏதோ எல்லாம் ஒரு காமெடியை பார்க்குற மாதிரி இருக்குது. இதை தான் நான் இன்னைக்கு சொன்ன இவங்க எல்லாம் கோமாளிகள் மாதிரி என்ன இருக்காங்களேன்னு சொல்லி கேட்டப்போ இவங்களாம் ஒருத்தர் சொல்கிறாரு, ஒரு சாவு வீட்டுக்கு போயிட்டு ஒரு அமைச்சர் முதல்வர் சார்பாக வாழ்த்து தெரிவிக்கிறாரு. இன்னொருத்தர் டெல்லியிலேருந்து வந்த ஏசி பஸ்ஸில் டெல்லி பஸ் வந்துங்கிறாரு. இன்னொருத்தர் இந்த இப்போ நீ கூட விவசாயிகள் வந்து சாயப்பட்டுற கழிவுனால பாதிக்கப்பட்டிருக்கோம், நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டிருக்கு, எங்களுக்கு பல ஆண்டுகளாக வர வேண்டிய நிவாரணம் வரலை, இதெல்லாம் நீங்கள் வந்து முயற்சி செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. நொய்யல் ஆற்றில் நுரப்போதுனா அது சோப்பு சீக்காகவும் சாம்பு போட்டு பிடிச்சிருக்கிறாரு. இன்னும் என்னென்ன காமெடி இருக்கோ அத்தனையும் பண்ணிட்டு இருக்காங்க. முதல்வர் அம்மாவே வந்து கொள்ளைக்காரிக்கிறார் ஒருத்தர். இன்னொருத்தர் அங்கே ஒரு டுபாக்கு ஒன்று இருக்காது. இதெல்லாம் இதே மாதிரி அமைச்சர்கள் முதல்வர் இந்திரா காந்தி முதல்வர் வந்து இந்திரா காந்தி முதல்வராக இருந்தப்போ அது எந்த நாட்டில் இருந்தாலும் அது ஒரு படித்த இளைஞர் டாக்டர் படித்தவர். அது சட்டிகளை வாங்கி செக் பண்ணி பார்க்கணும். தமிழ்நாடு மாவட்டம் தமிழ்நாடு மாவட்டம் உங்களுக்கு தமிழ்நாடு மாவட்டமா தெரியுது. இந்த சேலம் மாவட்டத்தில் இருந்து மாவட்ட அமைச்சராக இருந்தாங்க. சேக்கிலார் எழுதிய கம்பராமாயணம் இதெல்லாம் கேட்கிறப்ப ஒரு பள்ளிக்கூட புள்ள என்ன நினைக்கும், என்னடா நம்ம முதலமைச்சர் இப்படி பேசுறாரு. இதெல்லாம் வந்து இதே படிக்காத மாதிரி காமராஜர் இருந்தார். அவர் வந்து இன்னைக்கு எவ்வளோ நம்மலாம்
பெருமையாக நினைக்கிறான். பேரே படிக்காத மாதிரி குழந்தைகள்லாம் வயிற்று பசியோடு இருக்கக்கூடாதுன்னு சத்துணவு கொண்டு வந்து வரீங்க. இன்றைக்கி உட்காந்து ஆசிரியர்களை என்ன நீங்கள் படிப்பை கற்பிப்பவர்கள் இறைவன் சொல்லுவோம். ஆசிரியர்கள் ஆசிரியர் தினம் கொண்டாடுறோம். ஆசிரியர்களை அவங்க இவங்க அவன் இவன் 22,000 எங்கள் அப்பா வீட்டிலேருந்து கொண்டாந்து கொடுக்குற மாதிரி, தோட்டத்திலேருந்து விற்று கூடாது பணம் கொடுக்குற மாதிரி அரசாங்கம் வந்து சம்பளம் கொடுக்குறது எல்லா ஸ்டேட்லையும் எப்படி தானே கொடுக்குறாங்க. அதனால் இவங்களுடைய இந்த நடவடிக்கைகளாம் இதெல்லாம் வந்து விநாசகாலே விபரீத புத்திப்பாங்க. அது மாதிரி நடந்துகிட்டு இருக்காங்க. நிச்சயம் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு இயற்கை கொடுக்கும். இன்னைக்கு மன்மோகன் சிங் ஒரு சிறந்த பிரதமராக இருந்தார், பொருளாதார நிபுணர். அவர் 99 தேர்தலில் இப்போ லோக்சபா தேர்தலில் தோற்றுட்டார் தெரியுமா உங்களுக்கு. அவர் ராஜ்யசபாவில் தான் இருந்து வந்திருக்காரு. அதுதான் அதுமாரி ஒரு நிலைமை இருக்கிறதுனால தான் இவங்களெல்லாம் உட்கார வைக்க முடியும். வாய்ப்பே கிடையாது. உங்களோட நாங்க போய் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. 234 தொகுதியிலையும் அம்மா மக்கள் முன்னேற்ற சார்பாகவும் நாங்க ஆகணும்னு நினைச்சிருந்தா பிப்ரவரி 14 இரவே நான் 15 நான் ஆயிருப்பேன். அனுமானத்திலாம் கேட்க ஆகி இருந்தால் அப்படிலாம் இப்போ பேச முடியாது. நான் இருக்கவே மாட்டேன். இப்போ சமீப காலமாக வந்து ஏடிஎம்கேயோட செல்வாக்கு பெருகிட்டு இருக்கு. பாராளுமன்ற கருத்துக்கணிப்பு பாராளுமன்ற சபாலாயர் துணை சபாலாயர் கரூர்ல வந்து நிக்கட்டும், பாப்போம் அவர் எவ்வளவு சீட்ல எவ்வளவு ஓட்டுல ஜெயிக்கிறாரு. அவங்களுடைய செல்வாக்கு அதிகரிச்சிருக்கு. செல்வாக்கு வந்து பாகிஸ்தானில் அதிகரிச்சிருக்கிறதா சொன்னாங்க. தமிழ்நாட்டில் ஜீரோ ஆகி தமிழ்நாட்டில் ஜீரோ ஆனதுனால பாகிஸ்தானில் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. போய் தேர்தலில் இருந்தால் இம்ரான்கானுக்கு போட்டியாக கூட வந்திருக்கலாம்.